என்ன விடிய காலையில் 8 மணிக்கே இப்படி வெயில் அடிக்குது, சரி நம்ம மணியோடு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்தா மணியை காணோம். எங்கே இருப்பான், இவனை தேடி கண்டுபிடிப்போம், இவனுக்கு இதே வேலையாக போச்சு, இவனை அப்படியே நம்ம தேடுற தேடி தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுவான், எங்கேயா போய் எதுக்குள்ளேயாவது போய் படுத்துக்கிறான், சரி இவனை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி கொஞ்சம் நேரம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். காணோம், பார்த்தா அச்சு தான் வந்து பக்கத்தில் படுத்துருக்கான். இவளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துட்டாக, நம்மளை பார்த்தோன்னா ஒரு விதமாக வாழாட்டுவாங்க, வாழாட்டிட்டு அப்படியே அவ குவைட்டான ஆள் அச்சு, சரி இவனை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா என்னடா குப்பையை பார்க்குறேன்னு நினைக்காதீங்க, இதுக்குள்ளே தான் அவன் வந்து எப்போயாவது ஒளிஞ்சிருப்பான், அந்த சைடில் ஒளிஞ்சிருப்பான். சரி எங்கேயும் காணோம், எங்கே இவனை கட்டி போடுவாங்க இந்த இடத்துல, இதுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான், நமக்கு ஆனால் தெரியாது இவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான். இவனுக்கு வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்க இடம் தான் இவனுக்கு பிடிக்கும், தண்ணியில் படுத்து விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இந்த செடிக்குள்ளே தண்ணி ஊற்றுறனால இதுக்குள்ளே அவன் வந்து நல்லா குழு குழுன்னு இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளே வந்து படுத்து இந்த செடியை ஃபுல்லாக கடிச்சு வச்சிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருப்பான் போல், அம்மாட்ட செமத்தையாக திட்டு வாங்கினான், இவனை திட்டுறதுனால அப்பாட்ட அம்மா திட்டு வாங்கினாங்க, நானும் மணியும் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. இவனால் இந்த மாதிரி இவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான், நல்லா போய் உள்ளே ஒளிஞ்சிக்குவான். ஆனால் அவன் மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்குவான், அவனுக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லாதவன் மாதிரி இருப்பான். எல்லா செடியையும் கடிச்சு வச்சு அதை அத்து வச்சுருவான். அம்மா கஷ்டப்பட்டு அந்த செட்டப்லாம் ரெடி பண்ணி செடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. இவனுக்கு என்ன வேலைனா இதுக்குள்ளே போய் உட்காந்து இதை கடிச்சு வச்சிடறதான் அவனோட வேலை. அது மாதிரி ஏதாவது ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் அமைதியாக, தண்ணி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் போய் படுத்து உருள்கிறான். இந்த மாதிரி பயங்கரமான சேட்டையாக இருக்கான் அவன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன நாய் இருக்குது, நீங்கள் என்ன நாய் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். பாய் பாய்.